மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்ட கமல்ஹாசன் இன்னும் தொகுதி பக்கம் எட்டிக்கூட பார்க்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் காளப்பட்டி அருகே உள்ள சுகுணா ஆடிட்டோரியத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டிற்கு ஐஜிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த மாநாட்டில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, கோவையில் வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்ட கமல்ஹாசன் தொகுதி பக்கம் இன்னும் எட்டிக்கூட பார்க்கவில்லை என்று விமர்சித்தார். அதே போல ஏர்போர்ட் விரிவாக்க திட்டம் யாரு புதிய கல்லூரி இன்னும் சொல்லிட்டே போலாம். ரொம்பவும் பெரிய வளர்ச்சி குறுகளை மக்கள் எங்களுக்கு வெட்டி வருகிறாங்க. ஒண்ணு அதே போல ஒரே ஒரு இருக்கிறது வந்து இந்த மேடைகள். ஆனா அதுக்கப்புறம் எந்த மேடைகள் வானதி அவர்கள் பார்க்கல. வானதி அவங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு. இங்க ஒருத்தர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு பேப்பர்ல பார்த்தேன், இங்க கமலஹாசன் தான் போட்டிக்கிட்டேன் அப்படி. அவர் 50,000 ஓட்டு வாங்கினார் 2 வருஷமா. 50,000 ஓட்டு அங்க மக்கள் பேர் திரும்பி அங்க பார்க்கவே இல்லை.